ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 7 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தீபா அபிராமிட்டே கேட்குறாங்க, அத்தை சொல்லுங்கள் அத்தை, இது மாதிரி எனக்கு கல்யாணம் நடந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, எனக்கு முன்னாடியே தெரியும், இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நான் சொல்லலை அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, அத்தை உங்கள் உயிரை விட எங்கள் கல்யாணம் ஒன்றும் பெருசு கிடையாது, நான் காலம் ஃபுல்லாக இந்த மஞ்சள் கயிற்றுலேயே இருந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி தீபாவை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, முட்டாள்தனமாக பேசாத, நீ இந்த வீட்டோட மருமகளாக கண்டிப்பாக ஆகியே தீரணும், இந்த தாலியை நீ கயிட்டி வச்சுருக்க, அது சுச்சுவேஷன்னால தான் கயிட்டி வச்சுருக்க, அதுவும் எனக்காக கயிட்டுன, இந்த தாலியை நீ எனக்காக கயிட்டியிருக்க, அப்படி இருக்கையில் என்னால் தான் இந்த தாலி உன் கழுத்துக்கு வரணும், அதுக்கு நான் தான் ஏதாவது முடிவு பண்ணணும், இதனால் எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தீபா, எனக்கு உன்னுடைய கல்யாணம் நடக்கணும், அது மட்டும்தான் ஆசை அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு கல்யாணம் நடந்தால் அப்பயே உங்கள் உயிர் போயிடும் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்குன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீயும் நானும் தானே போயிட்டு அந்த பெண் சாமியாரை பார்த்தோம், பெண் சாமியார் என்ன சொன்னாங்க, எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு கல்யாண தேதியையும் உனக்கு குறித்து கொடுத்தாங்க, அந்த பெண் சாமியாரே நேரடியாக வரேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏன் தீபா பயப்படுற, அந்த பெண் சாமியார் சொன்னதுனால தானே நீ பாட்டு பாடின, நீ பாட்டு பாடினதுனால தான் உன் பாட்டு என் செவிக்கு வந்து நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை இருந்தாலும் உங்கள் உயிரை வந்து நான் அவ்வளோ சாதாரணமாக நினைக்க முடியாது, ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நான் என்னத்தை பண்ணுவேன், காலம் ஃபுல்லாக அது என் மனசையே போட்டு உறுத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நீ என்னை பற்றி யோசிக்காத, நீ கார்த்திக் கூட சந்தோஷமாக இருக்கணும், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசித்து என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளையோட கல்யாணத்தை நான் பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அபிராமி சொல்ல, இதை கேட்டுட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க, அத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப மோசத்தை, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன், ஆனால் நீங்கள் எங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ணை மூடணும்னு சொல்கிறீங்க, இந்த விஷயம் கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவருக்கு மனசே தாங்க முடியலை, உங்களை எப்படியாவது காப்பாற்றிடணும்னு அவர் ரொம்ப போராடினார் தெரியுமா, நீங்கள் எதுவுமே தெரியாமல் பேசுகிறீங்களே அத்தை அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, எனக்கு தெரியும் கார்த்தி எந்த அளவுக்கு போராடுனான்னு எனக்கு தெரியும், அதுக்காக உங்களோட எதிர்காலத்தை நான் அழிக்க முடியுமா, கார்த்திக்கு ஏத்தவ நீ மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, அதனால் இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும், நீ என்ன சொன்னாலுமே இந்த கல்யாணத்தை எக்காரணம் முன்னிட்டும் நான் நிப்பாட்டவே மாட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அந்த இடத்துக்கு வராங்க, ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட, அத்தை இதெல்லாம் ரொம்ப மோசம், உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படி நாங்கள் நடக்க விட முடியும், விடமாட்டேன்ட்ட, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன், நீங்கள் இங்கே எல்லாருக்குமே அம்மா மாதிரி இருக்கீங்க, உங்கள் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா கிட்ட, ஓ இதுக்கெல்லாம் நீந்தான் காரணமா, உன்னால் தான் தீபா இப்படி பேசுகிறாளா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை அதை விடுங்க, தீபா சொன்னது எல்லாம் உண்மை தானே அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, தர்மலிங்கமும் ஜானகியும் பேசிகிட்டு இருந்தத நீ ஒட்டு கேட்டுட்டு வந்து தீபா கிட்ட சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்க, இங்கே பாரு நல்லா இருக்கணும்னே நீ நினைக்கவே மாட்டியா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதனால தான் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நான் நேரடியாக வந்து சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ஐஸ்வர்யா, குடும்பத்தை பற்றி நீ எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு. அப்போ அருண் அந்த இடத்துக்கு வராரு. அப்போ அபிராமி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க,
இந்த விஷயத்தை பற்றி நீ வேறு யாருக்கிட்டையும் சொன்னீன்னு வச்சுக்கேன், இந்த வீட்டில் நீ கண்டிப்பாக இருக்கவே மாட்டே அப்படின்னு. ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. அருண் வந்து கேட்குறாரு, அம்மா என்னாச்சு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா அருண், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. இந்த கல்யாணத்துக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐஸ்வர்யா புதுசாக ஏதோ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க போகிறாளாம் அப்படின்னு. அருண் கேட்குறாரு, ஐஸ்வர்யாவா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, ஐஸ்வர்யா இப்படியெல்லாம் பண்ணுவாளா என்ன அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏங்க நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு அபிராமிகிட்ட, அம்மா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை அந்த கம்பெனி பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்கல்ல, நாங்களும் ஒரு சில ஐடியாஸை அவர்கிட்ட சொல்லலாம்ட்டு இன்றைக்கி அவரை நேரடியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு. இதை கேட்ட அபிராமியும், சரிப்பா உங்களுக்கு என்ன ஐடியாஸ் பிடிச்சிருக்கோ அதை அவங்க கிட்டே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம அபிராமி நேராக தீபாவை பார்த்து, ஐஸ்வர்யா இதுக்கப்புறம் யாருக்கிட்டேயும் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் பார்த்துக்கோ அப்படின்னு தீபா ரொம்ப சோகமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ தீபா நேராக சாமிக்கிட்ட போயிட்டு, கடவுளே என் கல்யாணம் நடந்தால் அத்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க, இதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, நான் இந்த வீட்டை விட்டு போயிடவா, நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது, எங்கள் அத்தை கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திக் சாருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு வேறு ஏதாவது கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க, அதனால் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு தீபா முடிவு பண்ணுறாங்க. தீபா நேராக மாடிக்க போகிறாங்க. அங்கே போனதோட ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, தீபா என்ன முடிவு பண்ணியிருக்க, உன்னால் அத்தையோட உயிர் போகட்டும்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அத்தையோட உயிர் என்னால் போகக்கூடாது, அத்தையை பொழைக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டது, நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டதை நான் பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டேன், இப்போ என்னால் அத்தைக்கு ஒரு பிரச்சனைனா என்னால் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு போனால் உன்னைய மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, நான் போகிற இடத்த கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா யாருக்குமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ எங்கே போனாலுமே கார்த்தி உன்னையை கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட, நான் இந்த வீட்டை விட்டு போகிறத நீ யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. போகும்பொழுது நேராக அந்த தீபாவை திரும்பி பார்த்து, நான் நினச்சது நடக்க போகுது அப்படின்னு ஐஸ்வர்யா சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வீட்டுக்கு வராரு. கார்த்தியை பார்த்ததோட தீபா அந்த பேகை கட்டிலுக்கு கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக தீபாட்ட, என்னாச்சு தீபா அப்படின்னு கேட்க, தீபா சொல்கிறாங்க, பொண்ணுல சார் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. கார்த்தியும், சரி தீபா நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் காலையிலே கிளம்பி போக வேண்டியது இருக்குது அப்படின்னு. தீபாவும், சரிங்க சார் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் எந்த ஹெல்ப்பும் வேணாம் தீபா அப்படின்னு சொல்ல தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு டயர்டாக இருக்கு அப்படின்னு படுத்து தூங்குறாரு. அப்போ நம்ம தீபாவுக்கு தூக்கமே இல்லை, உட்காந்தே இருக்காங்க ரொம்ப நேரமாக. அப்போ நம்ம தீபா அவங்களோட திங்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஃபோனை மட்டும் தீபா வீட்லேயே வச்சிடுறாங்க. தீபா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நேராக சாமி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, நான் இப்போ எடுத்த முடிவு கண்டிப்பாக தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இந்த வீட்டை விட்டு போகிறத தவிர்த்து வேறு எந்த வித யோசனையும் எனக்கு வரல, நான் இருந்தால் கண்டிப்பாக அத்தை எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதத்தோடு இருப்பாங்க, நான் இந்த வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, இல்லை நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு தீபா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அத்தை உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கண்டிப்பாக என்னால் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது, இனி மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரில் எழுதி சாமி ரூமுக்குள்ளே வச்சுட்டு தீபா அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போ ஐஸ்வர்யா நிற்கிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, ஐஸ்வர்யா நான் இந்த வீட்டை விட்டு போகிறத தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் சொல்லிடாத அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் ஏன் சொல்ல போகிறேன்,
ரொம்ப நாளாக நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு ஐஸ்வர்யா மனசில் யோசிக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா உன்னிட்ட தான் சொல்கிறேன், யார்கிட்டையும் நான் இந்த வீட்டை விட்டு போகிறத சொல்லிடாத அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே நீ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அத்தைக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ இந்த வீட்டை விட்டு போகிறத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அபிராமியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அபிராமி தூங்கிட்டுருக்காங்க, அவங்களோட காலை தொட்டு கும்பிட்றாங்க. தீபா அபிராமியோட காலை தொட்டு கும்பிட்டு, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பேச்சை மீறி நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளையோட கல்யாணத்துக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இந்த கல்யாணம் நடக்காதுத்த, என் கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்கள் உயிர் போயிரும்னு எப்போ கேள்விப்பட்டனோ அப்போவே என் மனசு ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு, இனிமேல் நான் இங்கே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் தே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு தீபா அபிராமியோட காலில் விழுந்து வணங்குறாங்க. வணங்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார், என்னுடைய முதல் காதல்னால் அது நீங்கள் மட்டும்தான், என் வாழ்க்கையில் என்றைக்குமே எப்போதுமே உங்களை மறக்கவே மாட்டோம் அப்படின்னு நம்ம தீபா கார்த்தியை பார்த்துட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. அப்போ தீபா நேராக அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு வீட்டு வாசலில் வந்து நின்று என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ தீபா அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டை பார்த்து, அப்பா அம்மா நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்லது, உங்கள் கூட வந்தால் கண்டிப்பாக கார்த்திக் சார் என்னை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார், அத்தைக்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது, அதனால் நான் இந்த வீட்டை விட்டு முழுமையாக போகிறேன், உங்ககிட்டையும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த இடத்துலேருந்தே பேக் பண்ணிவிட்டு வெளியில் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை கார்த்தி கிளம்புறாரு. பார்த்தா கார்த்தி வெளியில் வந்துட்டு இன்னொரு தீபா நமக்கு காஃபி கொண்டாந்து வச்சுருப்பாங்களே, என்ன தீபாவை காணும் அப்படின்னு கார்த்தி வெளில வந்து பார்க்குறாரு. அப்போ மீனாட்சி காலையில் வாசலில் கோலம் போடுறாங்க. கோலம் போட்டுட்டு இருக்கும் பொழுது கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட மீனாட்சி கேட்குறாங்க, கார்த்திக் தம்பி தீபா எங்கே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி நான் தீபாவை பார்க்கலையே, நைட்டு தான் பார்த்தேன், காலையில் எந்திரிச்சதுலேருந்து இன்னும் தீபாவை பார்க்கலையே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நான் உங்கள் கூட தான் இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் எங்கேயோ வெளியில் போயிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லைன்னி நான் வீட்டில் தான் இருக்கேன், தீபா எங்கன்னு தெரியலையே, அம்மாட்ட கேளுங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமி கிட்டே போயிட்டு, அத்தை தீபாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்போ அபிராமி என்ன தீபாவை காணுமா, வீட்டில் தான் எங்கேயாவது இருப்பான் பாருங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, எங்கேயுமே தீபா இல்லை. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, தீபா எங்கே போயிருப்பான், கோயிலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இருங்கம்மா நான் கோவிலில் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு கார்த்தி போயிட்டு நேராக கோவிலில் பார்க்குறாரு. பார்த்தா கோவிலில் காணும். அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, ஒருவேளை அந்த ரம்யா ஏதாவது தீபாவை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு கார்த்தி நேராக விஸ்வநாதனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ரம்யா வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்க விஸ்வநாதன் சொல்கிறாரு, ரம்யா வீட்டில் தான் இருக்கா தம்பி, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை காணும் காலையிலேருந்து அப்படின்னு. இதை கேட்டுட்டு விஸ்வநாதன் சொல்கிறாரு, ரம்யா எங்கேயுமே போகவே இல்லை, ரம்யா யாருக்கிட்டேயும் ஃபோன் பேசின மாதிரியும் தெரியல, அவள் என்றைக்கு தப்பு பண்ண ஆரம்பித்தாலும் அன்னையிலேருந்து நான் அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபாவை காணுன்னு கேட்டேன் அப்படின்னு. அப்போ விஸ்வநாதனும் சரி நான் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. கார்த்தி நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணுறாரு. ரம்யா ஃபோனை அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி என்ன காலையிலே கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை காணும் உங்களுக்கு தெரியுமா, காலையில் தீபா உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லையே கார்த்தி தீபா வந்து எனக்கு கால் பண்ணலையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை காணும் அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி நான் தீபாவை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல ரம்யா கேட்குறாங்க, ஏன் கார்த்தி ஏதாவது ப்ராப்ளமா, தீபாவை காணுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை காணும் அதான் கேட்டேன் அப்படின்னு. ரம்யா சொல்கிறாங்க, தீபா ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பா கார்த்தி, இருங்க நானும் வரேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது தீபாவை காணுமா, காணும்னா நான் தான் கடத்தி இருக்கணும், காணும்னா அவள் எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு ரம்யா நினச்சிக்கிட்டே
தீபாவுக்கு கால் பண்ண தீபாவோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, தீபா எங்கே போயிருப்பா, என்னாச்சு, எதுக்காக அவள் வீட்டு விட்டு போகணும், அதான் கல்யாணம் நெருங்க போகுது அவளுக்கு, நம்ம கடத்தினாதான் உண்டு, வேறு யார் தீபாவை கிட்னாப் பண்ணியிருப்பா அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. கார்த்தி கோவில் கோவில் எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. அருண் ஆனந்த் எல்லாருமே தேடுறாங்க. அப்போ அபிராமி நேராக கார்த்திக்கு கால் பண்ணி, கார்த்தி தீபா கோயிலில் தானேப்பா இருக்கா அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அம்மா கோவிலில் தீபாவை காணும் அப்படின்னு இதை கேட்டதோட அபிராமிக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா நேற்று ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால தீபா தப்பான முடிவு எடுத்துட்டாலோ அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, வீட்டுக்கு வாப்பா சொல்கிறேன் அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அபிராமி கிட்டே, அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இது மாதிரி தீபாவோட ஜாதகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, இதனால் தீபாவுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு. அதை கேட்டதோட தீபாவும் ரொம்ப பயந்துட்டா, அதனால் இந்த கல்யாணம் வேணான்னு தீபா வந்து நேற்று என்கிட்ட கேட்டா. நான் என்ன சொன்னேன்னா, அதான் அந்த பெண் சாமியார் வந்து இந்த கல்யாணம் நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் ஏன் கவலைப்படுற, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அவகிட்ட சொன்னேன், அவளும் சரி அப்படின்னு சொன்னான், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் தெரிவித்ததுனால இதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு, தீபா இந்த வீட்டை விட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, கார்த்தி சரியாக கண்டுபிடிக்கிறானே, தீபா இதனால தான் வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு. அப்போ ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக அபிராமி கிட்ட, தீபாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க அபிராமி சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, தீபா எங்கே போனானே தெரியலை, உங்ககிட்டையும் சொல்லலையா அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, தீபா என்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை, சொன்னால் தான் உங்ககிட்ட நான் உடனே சொல்லிடுவேனே, அவள் என்னன்னே தெரியலை, ரெண்டு நாளாக வந்து ரொம்ப சோகமாக தான் இருந்தா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்களுக்கு உண்மையாகவே தெரியாதா தீபா எங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, தெரிஞ்சால் நான் சொல்லாமல் இருப்பேனா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்கமிங் எபிசோடில் கண்டிப்பாக தீபா இதை மாதிரி தவறான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.